இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் We welcome you in the name of Jesus. உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். We bless you. இன்றைக்கு நானும் என்னுடைய மகனும் தேவனுடைய வார்த்தையோடு உங்களோடு கடந்து வந்திருக்கிறோம். Today I and my mom are here to preach about the word of God. இந்த வார்த்தை கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வதித்து தர போகிறார். The God may bless you by this word. சங்கீதம் எழுதின புத்தகம் 34வது அதிகாரம் 8வது வசனத்தை நாம் இந்த நாளிலே தியானிக்க போகிறோம். Today we're going to see about the words on Psalms 34 words. இந்த வார்த்தை என்ன சொல்கிறது என்றால், The word says that கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். Who taste and see that the Lord is good. Blessed is the man who trusts in him. நம்முடைய தேவன் நல்லவர். Our God is good. எல்லா சூழ்நிலையிலும் At every time. தேவன் நல்லவராகவே இருக்கிறார். Our God is good. நம்முடைய வாழ்க்கையில In our life நம் துன்பமான சூழ்நிலையிலும் Even in the days of trouble சோதனையான நேரங்களிலும் Even in the days of our trouble கஷ்டமான சூழ்நிலையிலும் Even in the days of problems எந்த நேரத்திலும் In every situations தேவன் நல்லவராகவே இருக்கிறார். Our God is good. அதனால்தான் That is the reason எபிரேயர் எழுதின நிரூபம் In Hebrews 13வது அதிகாரம் 8வது வசனம் என்ன சொல்லி இருக்கிறது என்றால், 13 verse 8 says that இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். Jesus is the same yesterday, tomorrow and today. மனிதன் மாறி போகலாம். Men may change. மனிதன் நன்மை செய்வேன் என்று மாறி விடலாம். Men may say that I will do good things but they might change. But நம்முடைய தேவன் மாறவே மாட்டார். Hallelujah. But our God does not change. ஆனால் நம்முடைய தேவன் எந்த சூழ்நிலையிலும் மாறவே மாட்டார். He doesn't change at any situation. உன்னுடைய வாழ்க்கையிலே எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் நல்லவராக இருக்கிறார். In every situations he is good for you. Hallelujah. Amen. நாம் சில நேரங்களில At some time நாம் நல்ல சூழ்நிலையில் இருக்கும்போது சந்தோஷமா இருக்கும்போது When we are happy தேவன் நல்லவர் என்று சொல்கிறோம். We say that our God is good. நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது எதிர்மறையான காரியங்கள் வந்துவிட்டால் When we move into times of problems நாம் அப்படியே சோர்ந்து விடுகிறோம். We fall into sorrow. அருமையான தேவனுடைய ஜனமே Beloved brothers and sisters அந்த நேரத்திலும் நம்முடைய தேவன் நல்லவர் என்பதை நீங்கள் ருசித்து பார்க்க வேண்டும். At that time also we should taste and see that our God is good. அந்த சூழ்நிலையில் நீங்கள் யாரை நம்பி போகிறீர்கள், மனுஷனையா இல்லை தேவனையா? At that time whom do you seek, the God or the men? ஆண்டவருடைய வார்த்தை சொல்லியிருக்கிறது, மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். God has said that believing in God is more better than believing in men. Amen. அவரை நம்புகிற மனுஷன் பாக்கியவான் என்று நாம் வாசித்தோம். Those who believe in him are blessed. அவர்கள் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். They are the blessed ones. யாரெல்லாம் தேவனை நம்புகிறார்களோ அவர்கள் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். Who all trust in God and believe in him are the blessed one. உன்னுடைய கடினமான சூழ்நிலையிலும் நீ தேவனை நம்புகிறாய் என்றால் அவர் உனக்கு எப்பொழுதும் நல்லவராக இருந்து நன்மை செய்வார். At the time of trouble, the God is good and he would do good things for you. ஆகவே எல்லா சூழ்நிலையிலும் தேவனை மட்டும் சார்ந்து கொள்ளுங்கள். So, at all times, trust in the God and hold him. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். Taste and see that the Lord is good. அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். Blessed is the man who trusts in him. அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த வார்த்தைகளால் கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். My dear brothers and sisters, God may bless you by this word. கர்த்தர் நல்லவராய் இருந்து பெரிய காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில செய்வார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. The God is good and he would do mightier things in your life. அவரை எல்லா சூழ்நிலையிலும் அவரே சார்ந்து கொள்ளுங்கள். At every time hold on him. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. God may bless you. Amen. Amen. Hallelujah. Hallelujah. Subscribe பண்ணுங்க, bell button-ஐ click பண்ணுங்க.